மிகப்பெரிய தவறு. அப்ப நாட்டுல பேசவே கூடாதுன்னு அப்ப சுதந்திர காலத்துல வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னாங்க. சும்மா பேசுறாரு, சத்தம் போட்டு பேசினா கரெக்டுன்னு நினைக்கிறாரு. தப்புதான், அரெஸ்ட் பண்ணது தப்பு. அவரை பதவியில் இருந்து நீங்க பேச்சுரிமையே கூடாதுன்னு யார் பேசுவா? 5 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல கிடைக்கும், எங்களுக்கு 10 பைசா கூட கிடைக்கல. கிடைச்சா உங்களுக்கு கிடைச்சதா? ரொம்ப ஒஸ்ட் ப்ரோ, உண்மையாலே ரொம்ப ஒஸ்ட். ஒரு எதிர்கட்சி இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் மாதிரி இருக்குது. அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தவறு. ஆப்போசிஷன்லாம் திரும்ப திரும்ப நம்மளே ஜெயிக்கலாம். பேசுறதுக்கு ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையா? இது தப்பு. யாராக இருந்தாலும் தப்பு. இவர் அவரை திட்டினாலும் தப்பு, அவர் இவரை திட்டினாலும் தப்பு. இது தப்பு. அவர் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். காந்தி வந்து மோடி விமர்சித்ததாக சொல்லி அவர் வந்து 2 வருஷம் சிறை தண்டனை கொடுத்து அவருடைய எம்பி பதவியும் இப்போ பறிச்சிருக்காங்க. மிகப்பெரிய தவறு. அப்போ நாட்டில் பேசவே கூடாதுன்னு அப்போ சுதந்திர காலத்தில் வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னாங்க. எப்போது 1945 முன்னாடி 47 அப்போ பேச்சுரிமையே இல்லைனா அப்போ எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு மற்ற இன்டர்னல் ஆர்கனைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எதுக்கு? அப்போ இவர் குடும்பம் சொல்கிறாரு காந்தி குடும்பத்தை வந்து ஏன் நேரு குடும்பத்தை பேர் வைக்காம அவருக்கு ஃபண்டமெண்டலி இவர் தெரியாது. இவராக இருந்த அவது ஒரு போட்டிருக்கணும் நேற்றுக்கு. அப்பா வழிக்கு வர்றவங்களுக்கு தான் பிள்ளைங்களுக்கு கண்டினியூ, மக வழிக்கு வந்து பேரை வைக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு பொண்ணு இருக்குன்னா எனக்கு பையன் தான், என் பையன் என் பேரை கண்டுபிடிக்க மாட்டேன். பொண்ணு வந்து இன்னொரு வீட்டு கட்டி கொடுத்துட்றாங்க. இந்திரா காந்தியோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? பெரோஸ் காந்தி. பெரோஸ் காந்தி அது அடுத்து ஆண் வர்க்க முறை பார்த்தா பெரோஸ் காந்தி வந்து ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி தான் வைப்பாங்க. நார் நேரு காந்தியாக வைக்க முடியும். அது அவர் ஒரு மிகப்பெரிய மோடி மிகப்பெரிய சீஃப் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் ஃபண்டமெண்டலி இஸ் எ வெரி வீக் இன் சப்ஜெக்ட் நாலேஜ். சும்மா பேசுகிறாரு, சத்தம் போட்டு பேசினா கரெக்டுன்னு நினைக்கிறாரு. இட்ஸ் அ ஃபண்டமெண்டலி இஸ் எ வெரி பேசிக் நாலேஜ், வீக் இன் பேசிக் நாலேஜ். ஏன் நேர் அப்பா பேர் அவருக்கு தெரியாதா? ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பா பேர் தான் மகனுக்கு கொண்டு போவாங்கன்னு, அம்மா பேர் யார் கொண்டு போவாங்க? ஆண் வாரிசுகள் தானே இப்போ அந்த காலத்து அரசு உரிமையில் ஆண் வாரிசுகள்னா தத்தெடுத்தாங்க. ஆண் வாரிசுகள்னா அரச குடும்பம் நிறைய சோழ சாம்ராஜ்யத்தெலாம் படித்து பாருங்க. ஆண் வாரிசுகள் தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அது மாதிரி அவங்க அந்த காலத்து பெரோஸ் காந்தி இந்திரா காந்தி மெஜஸ்டிக்காக இருந்துட்டாங்க, நமக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய வீட்டு வேலைக்காரனாக இருந்தவர் தான் பெரோஸ் காந்தி. அவரை பெருந்தன்மையாக பெரோஸ் காந்திக்கு தன் பொண்ணு இந்திரா காந்தி கொடுத்து அந்த குடும்பமே மாறி போச்சு. நேரு பேர் நான் மறைஞ்ச போச்சு. இன்றைக்கி நவம்பர் 14 நேரு மாமான்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறோம், இந்திரா ராதாகிருஷ்ண டேன்னு கொண்டாடுறோம். சரி, அதெல்லாம் ஒன்று தப்பு தான். அரெஸ்ட் பண்ணது தப்பு. அவரை பதவியிலிருந்து நீங்கள் பேச்சுரிமையே கூடாதான் யார் பேசுவா? இப்போ இவர் பேசுகிறாருல்ல, இது யாருக்கு அவதூறு போகிறது? இப்போ ரேணுகா சௌத்ரி யாரோ ஒருத்தர் போடுறேன்னு இருக்காங்க, போட்டால் தான் மோடி அடுத்த ரூலிங் ஆகும்னா அவங்களுக்கு தூக்கி 10 வருஷம் சொல்லுவாப்பா. பேச்சுரிமையெல்லாம் பேசுறதுக்கு உரிமையை கொடுக்கணும். அப்போ நிகில் மோடி, அண்ணா மோடி, அனில் அனில் மோடி, 3 மோடி, மிகில் சோக்ஸி, லலித் மோடி, இவங்களாம் அவங்க மோடி ஃபேமிலி தானே? அவர் மோடி இல்லைன்னு அவரால் சொல்ல முடியுமா? மோடி அவன் மோடி தானே? மோடி பத்தி இவரும் 5 லட்சம் தரேன் சொல்லிட்டு 5 லட்சம் கொடுத்தாரா? இவர் எந்த அவதூறு போடுறது மக்களை? சீட்டிங் சீட்டிங் பஸ் 420 போடலாமே பிரைம் மினிஸ்டர். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு கொடுக்குறீங்கள, 5 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிடைக்கும், எங்களுக்கு 10 பைசா கூட கிடைக்கல. கிடைச்சா உங்களுக்கு கிடைச்சதா? இல்லை. அப்போ எதுக்கு போய் சொல்லி ஆட்சியில் உட்காந்து நீ முதல்ல ரிசைன்மெண்ட் வெளியே வந்திருக்கணுமே? பொய்யான மக்களை ஏமாற்றி அவதூறு வழக்கு அவர் பேர்லேயே போடலாம். ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ, உண்மையாலே ரொம்ப ஒஸ்ட்டு. இதை கூட சொல்லலைன்னா அவர் என்ன ஒரு பிஎம் பிஎம்மா அவரோட ஆதங்கம் தானே சொல்கிறாரு. ஆப்போசிட் பார்ட்டினா சொல்ல தான் செய்வாங்க. அதுக்காக நீங்கள் இது பண்ண முடியுமா சொல்லுங்கள்? இது உண்மையாலே ரொம்ப ஒஸ்டான பிஹேவியர். அவங்ககிட்ட பவர் இருக்குன்னு என்ன வேணாலும் பண்றாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு பிரதமரை விமர்சிக்கிறது தவறு தான், ஆனால் இது வந்து அரசியல் பின்னோக்கு. ஒரு எதிர்கட்சி இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் மாதிரி இருக்குது. ஒரு தனக்கு நிகரான ஒரு ஆள் வந்து திடீர்னு அந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது சரியான முறை கிடையாது. அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் பொது தான். பேசிக்கலாம், அண்ணாமலை கூட பேசுகிறாரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் பொது தான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே நடக்கிறது இல்லையே. இப்போ ஒரு பொது சட்டம் கொண்டு வந்தால் முஸ்லீம்ஸ் இன்னும் பின்பற்றுறது இல்லையே, அவங்களுக்குள்ள அந்த சட்டத்தை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா இதுக்குள்ள இருக்கிறப்போ தனக்கு நிகரான ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தவறு. மக்களே வந்து இதை வந்துட்டு தவறாக தான் எதிர்பார்க்குறாங்க. பப்ளிக்காக நாங்கள் ஆட்டோ ஓடுறதுனால நிறைய பேர் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு மோடி வந்து அடுத்த ஜெனரேஷனே இருக்கக்கூடாது, பாஜகவுக்கு அடுத்த கட்சியும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இது ஒரு காய் நகத்தல் மாதிரி தோன்றதா சொல்கிறாங்க. அது அரசியல் தான். நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போது ஆப்போசிஷன் யாரும் இருக்கக்கூடாது, பிஜேபியுடைய அதுதான் பிஜேபியுடைய அஜெண்டா.
அப்போசிஷன்லாம் திரும்ப திரும்ப நம்மளே ஜெயிக்கணும். பிஜேபி கவர்மெண்ட் சுத்தம் வேஸ்ட்டு. அம்பானி அதானி காக பண்ற அரசியல் அவ்வளவுதான். ஆமா ஆமா, எம்பி பதவி பறிப்பது அவருக்கு ஒன்றும் பெருசு இல்லை. இப்ப அவங்க இது கிடையாது. ஆனா ராகுல் அவதூறா பேசினாலும் சொல்றாங்க, பேசுறதுக்கு ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையா? பிரதமர் மூத்த குடிமகன் ஜனாதிபதி கூட நம்ம பேசலாம், பேசுறதுக்கு அவருக்கு பதிலடி கொடுக்கணும். தவிர இது வழக்கு போடுறது, இது வந்து எம்பி பதவி பறிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு. அப்ப இது ஜனநாயக நாடு, சர்வாதிகார நாடு இல்லைங்க. ஒரு தேசிய தலைவர் பெரிய ஒரு அவர் அவர் போய் தவறாக பேசக்கூடாது. அதேமாதிரி அவரும் இவர் வந்து தவறாக பேசக்கூடாது. ஏன்னு தெரில இப்படி பேசிக்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா அந்த காலத்தில் வந்து காந்தி கேந்தி சுபாஷ் சந்திர போஸ்லாம் இருக்கும்போது ஒரு வார்த்தை தரக்குறவா பேச மாட்டாங்க. இவர் அவர் மட்டமாக பேச மாட்டார், அவர் கட்சி இவர் மட்டமாக பேச மாட்டார். இப்போ ஏன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அரசியல் கட்சின்னு எனக்கு தெரில. ஏன்னா மோடி பேசுகிறாரா, அவங்க அவங்களுக்கு கீழே இருக்க பதவியில் இருக்கவங்க பேசுகிறாங்களா, ராகுல் காந்தி பேசுகிறாரா, இல்லை அவர் கீழே இருக்க போஸ்டிங்கில் இருக்கவங்க பேசுகிறாங்களா தெரில. இது என்னை பொறுத்தவரையும் நான் வந்து ஒரு 20-18 ஓட்டு வாக்குச்சாவடியில் போய் வருஷமாக ஓட்டு போட்டுட்ருக்கேன். அந்த உரிமையில் இது தப்பு, யாராக இருந்தாலும் தப்பு. இவர் அவரை திட்டினாலும் தப்பு, அவர் இவரை திட்டினாலும் தப்பு. இது தரக்குறவா பேசக்கூடாது. என்னென்னா ஒவ்வொரு கட்சியை வளர்க்குறதுக்கும் அவங்க கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு வேர்வை செஞ்சு இந்த லெவலுக்கு வந்திருப்பாங்க. அதனால் யாருமே சரி, திமுகவோ அண்ணா திமுக திட்டாதீங்க, அண்ணா திமுகவோ திமுக திட்டாதீங்க, பாஜகவா பாஜக திட்டாதீங்க, பாமகவா திட்டாதீங்க. ஏன் திட்டிக்கிட்டு இருக்கீங்களா? பார்க்குற வந்து அந்த கட்சிக்கு மேலே பேர் இருக்க நம்பிக்கை இருக்கிறது தான் குறைஞ்சிரும், மரியாதை குறைஞ்சிரும். அதனால் தயவு செஞ்சு அதே மாதிரி இதுமே பண்ணாதீங்கன்னு என்னோட வேண்டுகோள். பவர் இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி பவர் இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க எதுவுமே கேட்க முடியாது. சும்மா நீங்க ஓட்டு போடுறீங்களா, அவ்வளவுதான் உங்களுக்கு, அவ்வளவுதான் மரியாதை அப்படின்ற மாதிரிதான்.